எரிச்சல் இன்னும் குறையலையே. நாளைக்கு பரீட்சை வேற ஆரம்பிக்குதே. அம்மா எனக்கு முடியாது அம்மா. ஷோ, நான் போய் மருந்து வாங்கிட்டு வர. பாப்பா நல்ல காய்ச்சல் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா நாங்க போய் அக்காவுக்கு மருந்து வாங்கிட்டு வரோமா? அம்மா நாங்க வாங்கிட்டு வரோம். அவ்வளவு தூரம் ஒன்னும் இல்ல, ஆனா மாறி மாறி போகணுமே. உங்களுக்கு வழி தெரியாது? இல்ல அம்மா, அம்மா பாதை சொல்லி தந்தா போதும், நாங்க போறோம். ஷோ, காய்ச்சல் குறையவும் மாட்டேங்குது. நாங்க வழி மாறாம போயிட்டு வரோம்மா. சரி அம்மா, வழி சொல்லி தர, கவனமா கேட்டுக்கோங்க. இங்க இருந்து நேர போறப்போ இடது பக்கமா ஒரு பாதை வரும். அந்த பாதை நேர போய் ரெண்டா பிரியும். அதுல வலது பக்கமா இருக்கிற பாதையில நீங்க போகணும். புரிஞ்சுதா? என்ன சரி, எது இடது எது வலது? என்னது? எது இடது? இதுதான் இடது. பபுளோட இடது எது? இது. புத்திசாலி. அப்ப வலது எது? ரெண்டு பேரும் கை தூக்குங்க. அப்போ வலது பக்கம் போனோம்னு சொன்னா? அப்ப இடது பக்கம்னா? சரி, இனி கேட்டுக்கோங்க. முதல்ல நேரா போகும்போது இடது பக்கமா ஒரு பாதை வரும். அதுல நேரா போறப்போ பாதை ரெண்டா பிரியும். அதுல வலது பக்கமா இருக்கிற பாதையிலே நீங்க போகணும். வலது பக்கமா இருக்கிற பாதையில நீங்க போறப்போ அந்த பாதையும் ரெண்டா பிரியும். ஒரு வழி நேரா மலைய பார்த்து போகும், இன்னொரு வழி கீழே வயல் பக்கமா போகும். கீழே போற பாதையில தான் நீங்க போகணும். அந்த பாதையில கொஞ்ச தூரம் போனா போதும், ஆஸ்பத்திரி வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? முதல்ல இடது, அப்புறம் வலது, அதுக்கப்புறம் கீழ நோக்கி போனா ஆஸ்பத்திரி வந்துடும். அப்போ திரும்பி வர்றது எப்படி? நாங்க போன பாதையிலே வருவோம். அப்ப நாங்க போயிட்டு வரோமா? வண்டி வேண்டாம், நடந்து போயிட்டு வாங்க. அப்படி வலது பக்கம் போனா வரும், போங்க. நான் தான் சொன்னேன்ல வலது பக்கம் தானே. முதல்ல இடது, அப்புறம் வலது, அப்புறம் கீழ் நோக்கி போனா ஆஸ்பத்திரி வந்துடும். என்ன என்ன பிரச்சனை? காய்ச்சல் இருமலும் இருக்கு. அப்படியா? உங்களுக்கு யாருக்கு காய்ச்சல்? அக்காவுக்கு தான் காய்ச்சல். ஓஹோ, அப்ப நோயாளி வரல. பரவாயில்ல பரவாயில்ல. அக்கா கிட்ட நல்லா தண்ணி குடிக்கணும்னு சொல்லணும், ஆவியும் பிடிக்கணும். இப்ப குளிக்க வேண்டாம், இந்த ஆரஞ்ச சாப்பிட சொல்லுங்க. ரெண்டு நாளைக்கு உள்ள காய்ச்சல் குறையலன்னா நோயாளி வரணும். புரிஞ்சுதா? சரி டாக்டர். அது அக்காவுக்கு, இந்தாங்க இது உங்களுக்கு. அப்பா கிட்ட கொஞ்சம் தேன் வாங்க சொல்லுங்க.
இருமல் வரும்போது அக்காவுக்கு தேன் கொடுக்கணும். நீங்களும் சாப்பிடலாம், சரியா? சரிங்க டாக்டர். இதாண்டா பாதே. டேய் அங்க பாரு, தேன் கூட. அக்காவுக்கு தேன் கிடைச்சிருச்சு. நான் ஏறி எடுத்தாரு. பப்ளு பாத்து ஏறு, போட்டுடு. பிடிச்சுக்கோ. தேன் போச்சு, நாம இனி என்ன பண்றது? என்ன பயந்துட்டீங்களா? வலி தவறிட்டமோன்னு சந்தேகம். டாக்டர் பாத்தீங்களா? பாத்தோம். அக்காவுக்கு தேன் கொடுக்க சொன்னாங்க. ஆரஞ்சும் கொடுத்தாரு. அக்காவுக்கு காய்ச்சல் எப்படி இருக்கா? குறஞ்சிருச்சு. அப்பா இனி எந்த பக்கமா போறோம்? நீங்க இங்க வந்தப்போ வலது பக்கம் திரும்பி நேரா வந்தீங்க. இனி திரும்பி போறப்போ இடது பக்கம் திரும்பி நேரா போறோம். சரிங்கப்பா. இனி எந்த பக்கம்? இந்த பக்கம் வந்தப்போ இடது பக்கம் தான் திரும்பணும். அப்ப இனி வலது பக்கமா, வலது பக்கமா. குட் பாய். இனி எங்க வேணாலும் நாங்க போவோம் அப்பா. அப்படி சொல்லுங்க.